இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஆஜி அம்மா கிட்ட லஞ்ச் பாக்ஸ் என்ன புதினா ரைஸ் குறிப்பா பையன் ஜாவுச்சு ஏட்டு தமிழ்நாட்டில் பிஸி ஃபேமஸ் பிள்ளை மனத்தில் லஞ்ச் பேக் குறிப்பா பையன் சைட்டு பை மூ சப்பு டீட்டெயில் ஒடியாக கோச்சு. இது புதினா ரைஸ் தான் பண்ண போகிறேன். இது ஒரு சால் இப்படி பண்ண மாட்டாங்க, அதனால நான் ஃபுல் டீட்டெயில் ஒரியால தான் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெஜிடபிள் எல்லாம் பேரெல்லாம் வந்து நீங்கள் தமிழ்லையும் ஒரியாலையும் பார்த்தீங்களன்னா தமிழில் கரெக்டாக இந்த ரெண்டு லாங்குவேஜையும் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் ரெண்டு லாங்குவேஜ்லையும் பேசின்னு இருக்கேன். ஃப்ரைங் பேன் வச்சுட்டு டிக்கெட் தெல்ல பொக்கி போய் தோற்கார். நார்மல் தெல்ல ஏ புதினா ரைஸ்லன்னா சொர்ச தெல்ல யூஸ் குறி பண்ணிட்டு பொலுரோய்போ போன போயினா சே புதினா தீட்டா சுக்கிலா லொங்கா ராகு கத்த தோற்கார் எத்திக்கி ஆவு ரொசனோனா நமக்கு டேஸ்ட் பொல லகி போது ரொசனோ டிக்கே பெசி பொக்கி போய் தோற்கார். ஜிஞ்சர் டிக்கே பீஸ் ஆவு என்ன புதினா க்ளீன் குறிக்கிற குச்சுனா சேட்டு தெல்லுற பொக்கிக்கு சே சங்கர டிக்க இம்லிபி பொக்கிக்கு தெல்லுற டிக்க ஃப்ரை குறிப்போ பையன் தோற்கார். பெசி ஃப்ரை குறிப்பண்ணை புதினானா சம்பள் ரபி புதினா கொய்வோ. கார்லிக் என்ன பூண்டு கொய்வோ. ஜிஞ்சருக்கு என்ன ஆதாக்கு என்ன இஞ்சி சொல்வோம் இஞ்சி கொய்வோ. இஞ்சிக்கு வந்து ஒரியால வந்து ஆதான்னு சொல்லுவாங்க. பூண்டுக்கு வந்து ரொசனோன்னு சொல்லுவாங்க. புதினாக்கு வந்து புதினாவே தான். காஞ்ச மிளகாக்கு வந்து சுக்கிலா லொங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாமல் நெய் இல்லைன்னா நார்மல் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்ததுன்னா புதினாவோட ஸ்மெல் வந்து கம்மியாயிடும். லைட்டாக ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பூண்டும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படி தான் நான் புதினா ரைஸ் பண்ணுவேன். இது கூட கொஞ்சம் புளி போட்டுட்டு ஃப்ரை பண்ணோம். நான் அது போடுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணும்போது ஞாபகம் வந்துட்டு மறுபடியும் சேர்த்துட்டேன். ஏசாங்கிறனா டிக்க இம்லி பொக்கி பார்ப்பேன் தோற்கார். மூ கிரைண்ட் குறிப்பிட்ட மாதிரி இம்லி மிக்ஸ் குறிஞ்சிச்சு தெல்லற ஃப்ரை குறுனாந்தி எத்திக்கி சே கடிக்கு டிக்க தண்டா வைக்கல டைம்ல பொல பேஸ்ட் குறி பார்ப்பேன் தோற்கார். ஏட்டா கொட்ட டைம் கொறிக்கி ரக்கி பண்ணால் பெஸ்ஸி புதினா ரொய்ப டைம்ல சேட்டு அவுத்ரபி கொறிப்பப்பையும் பொல யூஸ் ஓகா எம்மித்தி பேஸ்ட் குறிக்கிறக்குச்சியுமோ பேஸ்ட்டுன்னா டிக்கே பானியா நெய் பெசி திக் குறிப்பப்பையும் தோற்கார். பானியா பொக்கி பார்த்தோம் அம்மா அவுத்திர ஃப்ரை குறிப்பிட்டாம்ர சே புதினார கலர் அசிப நெய் செய்ட்டு பை பெசி திக் ரொய்பட்டாம்ர கரெக்டாக அம்மா பர்த சங்கர மிக்ஸ் குறிப்பப்பையும் கியோனா கொட்ட ஸ்பூன் யூஸ் குறிச்சி கோண போயினா கொட்ட லோக்கோ காய்பப்பை லஞ்ச் பேக் குறிப்பப்பையும் ரெடி குறிச்சி அவ பெசி லோக்கோ காய்பட்டாம்ர அவுட்டிக்கு கியபி அம்ம யூஸ் குறிப்பாருபோ அவ ரசனோ சாப் டிக்கே எக்ஸ்ட்ரா யூஸ் குறிக்கி கிரைண்ட் குறிப்பப்பையும் தோற்கார். கியோனா பெசி திக்க டைம் கரம் ஒய்கில டைம்ர ரசனோனா சூட்ட சூட்ட கட் குறிக்கி ரக்கி பப்பையும் தோற்கார். சே ரசனம் கீயரை ஃப்ரை குறிப்பிட்டாம்ர படியா ஸ்மெல்லா சிவோ பெஸ்ஸி பத்லா பத்லா கட் குறிப்பிட்டாம்ர பிள்ளைமானக்கு பி சே ரசனம் கடிக்கு பொப்பாடி பனை செம்மித்தி காய்தபோ கொட்ட ஸ்பூன் சொர்சோ ஆஃப் ஸ்பூன் ஜீரா டிக்கே பொக்கி பப்பின் தோற்கா அவ கொட்ட சுக்கிலா லொங்கா ஆல்ரெடி புதினா சங்கரபி அம்ம சுக்கிலா லொங்கா பொக்கிக்கு கிரைண்ட் குறுக்கி ரக்குச்சி கெத்த ராக தோற்கார் எஸ்ஏ அனுசார் அம்ம சுக்கிலா லொங்கா யூஸ் குறிப்பாருபோ. டீ போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா எண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் அதை வந்து சாப்பிட்ருவாங்க. அது தனியாக எடுத்து போட மாட்டாங்க. ரொம்ப மெலிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆஃப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணுவேன்னா நம்ம புதினா ரைஸ் சாப்பிடும் போது அந்த வெங்காயோட டேஸ்ட்டும் புதினா பூண்டோட டேஸ்ட்டும் வந்து நம்ம வாயில் கரெக்டாக இப்போ சாப்பிடும் போதே கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி மாறுற மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும். பியாஜோன்னா கொட்ட ஃபுல் பியாஜை கட் குறுக்கி பொக்கி வச்சு பியாஜை பொல்ல ஃப்ரை குறிப்பப்பையும் தோற்கண்ணே மீடியம் ஃப்ரை குறிப்போம் புதினா ரைஸ் காய்பட்ட டைம்ல பியாஜோட டேஸ்ட் பி படி ஆசிப்போம். கொட்ட சுக்கிலா லொங்கானா சேட்டு எம்மிக்கி கட் குறுக்கி பியாஜை சங்கர ஃப்ரை குறிப்பப்பையும் தோற்கார். சைடுனா சேம் தெல்லுற பொட்ட டாலி டிக்கே காஜு டிக்கே பெரி டிக்கே பொக்கிக்கு சேட்டு போய் ஃப்ரை குறிப்பப்பையும் தோற்கார். நம்ம ஃபஸ்ட்டு தெல்லற பொக்கிக்கு ஃப்ரை குறிப்பாருபோம். டைம் ஜல்தி கம் குறிப்பப்பையும் அவர் சொக்கால ஊட்டிக்கு குறிப்பிட்ட டைம்ல டிக்க டைம் கம் குறிப்பப்பையும் சைட்ர பியாஜபே சிஜிதபோ சென்டர் எம்டி ஃப்ரை குறிப்பிட்ட டைம்ல ஏ தீட்டாபி கொட்டு டைம்ல சிஜிதபோ சைட் பையும். காலையில் சீக்கிரம் சீக்கிரமாக லஞ்ச் பாக்ஸுக்காக இது நம்ம பண்ணும்போது டைம் வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு நீங்கள் வெங்காயம் வந்து இப்படி சைடில் வச்சுட்டு மறுபடியும் சென்டராக இருக்கிற இடத்துல வந்து நம்ம எந்தெந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் வதக்கணும்னா முந்திரி எல்லாம் வந்து இந்த டைமில் வதக்கணும்னா டைமும் மிச்சமாகும். ஒரு சைடில் வெங்காயமும் வெந்துடும். சென்ட்ராக வந்து முந்திரி பருப்பு எல்லாம் வந்து கரெக்டாக கோல்டன் கலரில் வெந்துடும். எல்லாமே ஒன்றா வெந்துட்டோடனே மிக்ஸ் ஆகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு
சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறத போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாவே செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ் ஏ அலிசா பண்ணால் டிக்கு ப்ரௌன் கலர் ரொய்பட்டாம்பரம் காய்பாப்பன் டேஸ்ட் படியா சிவோ முன்னோடியா யூஸ் கொர்னாந்தி இன்கேஸ் நொடியா யூஸ் கொரிபண்ணா கொட்டு சங்க சங்க கொட்டு தின்னரே ஏட்டு சத்தம் கொரிபாப்பைந்து இருக்கார் ஃப்ரிட்ஜில் ரத்திக்கு யூஸ் கொரிப்பாருபண்ணா என் புதினா மூ அவ் தீன் சார் டைம் யூஸ் கொரிப்போ சைட்டப்போய் நொடியா யூஸ் கொர்னாந்திமோ அவ் காஜு விரி பொட்டுட அலிசா போலு ஃப்ரை வைக்கல ஏ டைம்ர பியாஜை மிக்ஸ் கொரிக்கி டிக்கு ஈங் பொக்கி போப்பேன் தோர்க்கார் நம்ம புதினா பேஸ்ட் பிரெயின் கொறிக்கி ரொக்குச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏ டைம்ரு மிக்ஸ் கொறிக்கி டிக்கு டைம் ஃப்ரை கொறி போப்பேன் தோர்க்கார் ஆல்ரெடி நம்ம தெல்லோரு சைட்டு ஃப்ரை கொறிக்கி ரொக்குச்சு பெஸி டைம் கவர் கொறிக்கி சிஜிவோன்னு ஐத்தோ பெஸி டைம் ஃப்ரை கொறி பண்ணால் சே க்ரீன் கலர் ரோய் பண்ணி புதினாரு ஸ்மெல் பீச் எலிஜிபோ எப்போ டிக்கு ஈங் பொக்கி போப்பேன் தோர்க்கார் இந்த டைமில் வந்துட்டு அதை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு வந்து இந்த டைம் போட்டோம்னா கரெக்டாக அந்த க்ரீன் கலர் கரெக்டாக வரும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா புதினாவோட கலர் போயிடும், கவர் பண்ணி எல்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நல்லா தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட பெருங்காயம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டவுடனே புதினாவோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீன் கலராக தெரியும். அதனால் புதினா போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடணும். புதினா பர்த்த ரெடி கொரி பார்ப்பேன் சட்னி ரெடி ஆகலாம் எயிட்டனா அம்ம பிட்டா சங்கரபி ஏ சட்னி காய்ப்பாரிபோ நைத்தோ பர்த்த சங்கரபி மிக்ஸ் கொரிக்கு காய் பார்ப்பேன் படியா ரோய்போ எப்போ பர்த்தோன்னா பாஸ்மதி பர்த்த ஏ சங்கரி மிக்ஸ் கொரிப்போ பொலனை ரோய்போ நார்மல் பர்த்த சொட்டு சொட்டு ரோய்போனா செய்யிட்ட பெஸ்ஸி பேஸ்ட் டைப்பில் கொரிப்பனை டிக்க அழகழகட்டா ரோய்போனா செம்மித்தி பர்த்தோ ரெடி கொரிக்கு ரக்கி போட்டால் தண்டா கொரிக்கு ரக்கிப்போ பர்த்தோ ஏ சங்கர மிக்ஸ் கொரிப்பட்டாம்பரோ படியா டேஸ்ட் ஆசிவோ அம்மோகார யூஸ் கொரிப்போ பர்த்தோன்னா சேம் பர்த்தோ சேம் பாயில் கொரிக்கு ரக்குச்சு தண்டா கொரிக்கு ரக்குச்சு எம்தி பர்த்தோ எம்தி ரோய்பட்டாம்பர டிக்க பேஸ்ட் பி ஆசிபோ பேஸ்ட் டைப்பில் பி ஹோபோனே பர்த்த தைக்கிப்பா பையன் டிக்க படியா டேஸ்ட் ஆசிப்போ டிக்க மூ பொக்கிதுச்சு கோண பையனா மூ பூவை பையன் களி எப்போ பேக் கொரிப்பா பையன் டிக்க பர்த்த மிக்ஸ் கொரிக்கி சே ராகோ லூனோ சப் செக் கொரிக்கி அவு டிக்க கீய பொக்கிக்கு புல்ல மிக்ஸ் கொரிப்பட்டாம்பரோ பர்த்த படியா டேஸ்ட் ஆசிவோ அவ்வளோதான். நான் கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் ஒரு என் பையனுக்கு சாப்பாடு செய்யறதுக்காக மிக்ஸ் பண்ணுறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுமானா நல்லாயிருக்கும். ஏன்னா அது மதியம் சாப்பிடும்போது வந்து காரம் வந்து ஜாஸ்தி ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் அது நல்ல சாப்பாடு அந்த இதுவெல்லாம் ஃபுல்லாக இழுத்துச்சுன்னா அதோட சாப்பாடோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாகும் மதியம் சாப்பிடும்போது. இன்கேஸ் அப்படின்னா சொக்கலை பர்த்தோ பிள்ளைமனுக்கு பேக் கொரிப்பேனா நைட்டு போய் எயிட்டு கொறிக்கி ரக்கி பாருப்போம் ஃப்ரிட்ஜில் சொக்கால களி பர்த்த கொறிக்கி பேக் கொறிக்கி மிக்ஸ் கொரிப்பேனா கொட்டை பம்படம் நைத்தோ தொய் காக்குடி கட் கொரிக்கி ரக்கி போட்டாம்பே காம்பினேஷன் படியாக ரோய்போம் டிக்கெட் லூனை பொக்கிக்கு மு மிக்ஸ் கொரிந்து வச்சு லஞ்ச் பேக் கொரிப்பாப்பை அப்புறம் மனக்கு புதினா ரைஸ் ட்ரை கொரிக்கி தைக்கிறது பொலோ லக்கி பார்த்து அம்ம சேனலுக்கு லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அவ அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து தமிழ்நாடு ஸ்டைல்ரு சபு வெரைட்டி ரைஸ் சாப் கொட்டு கொட்டு அப்லோட் கொடுத்துருந்தி அப்புறம் மனம் போய் பிள்ளை மனக்கு ட்ரை கொரிக்குது லஞ்ச் பேக் கொரிப்பட்டாமரை ட்ரை கொரிக்குது கொண்டு டிக்க வெரைட்டி ரோய்பட்டாமரை பிள்ளை மனக்கு காய்போ பயம்பி டேஸ்டர் காய்போ நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் தான் நான் பண்ணின்னு இருக்கேன். அதனால தான் ரெண்டு லாங்குவேஜில் சொல்லின்னு இருக்கேன். ஒரிசாவில் பண்ணுற சாப்பாட்டு ஸ்டைலும் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த நான் பண்ணுற குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புதினா ரைஸ் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இது நான் பண்ணுற ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நல்லா இருந்தால் என் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.